பயிற்சி 1.3 பாருங்கள். பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்புகளை நேர்மாறு அணிகாணல் முறையில் தீர்க்க. இதில் வந்து 4 சம் இருக்குது, 1/1 பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.22, 23, 24 அந்த மாடல் சம் தான் இந்த பயிற்சி 1.3 இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா, ரெண்டு சமன்பாடு இருக்குது, 2x + 5y = -2, x + 2y = -3. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு சமன்பாடு இது 2x எழுத மாட்டோம், 2, 5. ஓகேவா, இந்த நேருக்கு எக்ஸு ஒய் எழுதிக்கும், ஏன்னா எக்ஸ் ஒய் மட்டும்தான் இருக்குது. ஈக்குவல்ட்டு 2x + 5y = -2. அதேமாதிரி இதுக்கு எக்ஸ் மட்டும் இருக்கனால 1, 2y = -3. இப்படி 7 வடிவத்தில் பிறக்கணுமா, 2க்கு எக்ஸ் வரும், 5க்கு ஒய் வரும், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, நேராக பார்த்துடக்கூடாது, 7 வடிவத்தில் பெருக்கி பார்த்திங்கன்னா இதே சமன்பாடு வரும். இது வந்து ஏன்னு எடுக்கணும், இந்த எக்ஸ் ஒய் எழுதியிருக்கிறத எக்ஸ்ன்னு எடுப்போம், இது வந்து பின்னு எடுப்போம். ஓகேவா, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கோம், நேர்மாறு அணிகாணல் முறையில் தீர்க்க. நேர்மாறு அணிகாணல்னால் ஏ வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிச்சா பி யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ x = ஏ இந்த சைடு வந்தால் வகுத்தல் ஏ உள்ள வரும், வகுத்தலில் இருக்கிற ஏ மேலே வந்துச்சுன்னா அது ஏ யூனிவர்ஸ் பின்னு வரும். ஓகேவா, அப்போ ஏ யூனிவர்ஸ் பினா இது ஏங்கிற அணி, அதில் வந்து ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏங்கிற அணி 2, 5, 1, 2, இதுக்கு ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிடெர்மினேஷன் ஆஃப் ஏ 2, 2, -5, -1. இது 0 வந்தால் தான் ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிடெர்மினேஷன் ஏ பார்த்துட்டோம், 0 வரல, -1 வந்திருக்கு. அடுத்தது அட்ஜாயின்ட் ஏ, அட்ஜாயின்ட் ஏன்னா இதையும் இடம் மாற்றுங்க, ரெண்டுமே ஒரே நம்பர்னால இடம் மாற்றினாலும் அதே இடம் தான் வரும். இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் இடம் மாற்றணும், இந்த 5 1 இடம் மாற்றாமல் குறியை மட்டும் மாற்றுங்க. அப்படின்னா ஏ யூனிவர்ஸ் = 1/ டிடெர்மினேஷன் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஏ, 1/-1 அட்ஜாயின்ட் ஏவோட வேல்யூ 2, -5, -1, 2. ஓகேவா, இப்போ இந்த 1 வகுத்திங்கன்னா கேன்சல் ஆகிரும், இந்த மைனஸ் இருக்கும். இப்போ மைனஸ் உள்ளே பெருக்கும்போது +2 -2 ஆகும், -5 +5 மாறும். இதுதான் ஏ யூனிவர்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒய்ன்னு எழுதுங்க, ஏ யூனிவர்ஸோட வேல்யூ -2, 5, 1, -2, பியோட வேல்யூ -2, -3. இப்படி 7 வடிவத்தில் பிறக்குமா, -2 - -2 பிறகுனா 2, 2 + 4. ஓகேவா, 5 - 3 பிறகுனா 5, -15. அடுத்தது இந்த லைனையும் இந்தையும் பிறக்கும், 1, 2, -2, -2 - -3 பிறகுனா 2, 6 + 6 வரும். பதினஞ்சில் 4 போயிருச்சுன்னா 11, -11 வரும். 6ல் 2 போயிருச்சுன்னா +4, ஏன்னா பெரிய நம்பர் ப்ளஸ் குறிக்கிறதுனால +4, இது பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறனால -11. அப்போ எக்ஸோட வேல்யூ -11, ஒய்யோட வேல்யூ 4. அதிலே செகண்ட் சம் பாருங்கள், 2x - y = 8, 3x + 2 = -2. அப்போ 2 ஒய்க்கு இடத்துல இது இல்லை அப்படின்னா -1 இருக்கிறத அர்த்தம். அதேமாதிரி இதில் 3 ஒய்க்கு 2, இந்த 8, இந்த -2. அதான் ஃபஸ்ட்டு சமன்பாடு 2 - 1 - 8 ஒரு லைன் எழுதுகிறோம். அடுத்த சமன்பாடுக்கு 3, 2 - 2, எக்ஸ்ஒய் மேலிங் இல்லைங்க வரணும். இதில் வந்து இது ஏ, இது எக்ஸு, இது பி. அப்போ எப்படி வரும், x = ஏ யூனிவர்ஸ் பி. அப்போ ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும்,
ஏ யூனிவர்ஸ்னால் ஃபஸ்ட்டு டிடெர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். ரெண்டு ரெண்டு நாலு, அடுத்தது ஓர் மைனஸ் மூணு மைனஸ் மூணு. எப்பயுமே டிடெர்மினேஷன் ஏவில் ரெண்டாவது வேல்யூ குறி மாற்றணும். அப்போ இங்கே வர்றதுன்னா மைனஸ் மூணு வருது, இங்கே எழுதும்போது ப்ளஸ் மூணாக எழுதுங்க. நாலு மூணு ஏழு, இது ஜீரோ வரல, அதனால் நம்ம ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதனால் அடுத்த ஸ்டெப்பாக அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயின் ஏ இதுக்கு என்ன பண்ணும், ரெண்டு ரெண்டும் இடம் மாற்றுங்க. இடம் மாற்றினா அதே மாதிரி தான் வரும். மைனஸ் ஒன்றையும் மூணையும் அதே இடத்துல குறியை மாற்றுங்க. அப்போ ப்ளஸ் ஒன்று இங்கே மைனஸ் மூணுன்னு மாறும். ஏ யூனிவர்ஸ் ஈக்குவல், ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதை வரலாம், ஒன் பை டிடெர்மினேஷன் ஏவோட வேல்யூ ஏழு, அர்ஜென்ட் ஏவோட வேல்யூ ரெண்டு ஒன்று மைனஸ் மூணு ரெண்டு. இது ஏ யூனிவர்ஸோட வேல்யூ. இங்கே அப்ளை பண்ணலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ யூனிவர்ஸோட வேல்யூ, இது வந்து கேபிட்டல் எக்ஸு, இந்த எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த அணி எழுதணும் எக்ஸ் ஒய்ன்னு. இப்போ ஏ யூனிவர்ஸோட வேல்யூ ஒன்று பை ஏழு ரெண்டு ஒன்று மைனஸ் மூணு ரெண்டு. பியோட வேல்யூ எட்டு மைனஸ் ரெண்டு, ஒன்று பை ஏழு அப்படியே வச்சுருங்க. இதை வந்து பெருக்குங்க, இந்த ரெண்டையும் ஒன்று எடுத்து எட்டையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்குமா, ரெண்டு எட்டு பதினாறு ஒரு ரெண்டு மைனஸ் ரெண்டு, மூவ் எட்டு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு மைனஸ் நாலு, பதினாறில் ரெண்டு பெருச்சுன்னா பதினாலு, இருபத்தி நாலு நாலும் மைனஸ் இருபத்தெட்டு. ஏழை உள்ளே கொண்டு போனீங்கன்னா பதினாலு வகுத்தல் ஏழு, ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு, இருபத்தெட்டு வகுத்தல் ஏழுனா நாலு ஏழு இருபத்தெட்டு மைனஸ் நாலு. இந்த எக்ஸ்ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ஒய், இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ஒய் லெஃப்ட் சைடு எழுதிட்டோம். அப்போ எக்ஸோட வேல்யூ ரெண்டு, ஒய்யோட வேல்யூ மைனஸ் நாலு. மூணாம் சம்பருங்க, ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் மைனஸ் இஜட் ஈக்குவல் டு ஒம்பது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு ஒம்பது, மூணு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இஜட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. இதுக்கு என்ன எழுதுவோம், ரெண்டு மூணு இஜட்டுக்கு எதுவும் இல்லைங்கிறனால மைனஸ் இஜட்டுங்கிறனால மைனஸ் ஒன்று. இதில் எக்ஸ் ஒய் இஜட்டுங்கிறனால எக்ஸு ஒய்யு இஜட்டு ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சமன்பாட்டுக்கு ஒன்பது. ரெண்டாவது சமன்பாடு பாருங்கள், எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒய்கிட்ட ஒன்று இஜட்டோட வேல்யூ ஒன்று ஈக்குவல் டு ஒன்பது. அடுத்தது மூணு எக்ஸுங்கிறனால மூணு, மைனஸ் ஒய்ங்கிறனால மைனஸ் ஒன்று, மைனஸ் இஜட்டுங்கிறனால மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று. இதில் பார்த்திங்கன்னா ஏ, இது வந்து கேபிட்டல் எக்ஸு ஈக்குவல் டு பி. அப்போ எப்படி கண்டுபிடிப்போம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ யூனிவர்ஸ் பி, இது வந்து ஏ அணி, இது எக்ஸ் அணி, இது பி அணி. ஏ அணிக்கு ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கலாம், இது ஏங்கிற அணி. ஓகேவா, இதிலேருந்து டிடெர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எடுங்க, ஓர் மைனஸ், இந்த நிரலையும் இந்த வரிசையும் விட்டுருங்க, ஓர் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, சாரி ஓர் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, அடுத்து மைனஸ் குறி போட்டுருங்க. மைனஸ் ஒன்றையும் ஒன்றையும் பிறகுனா மைனஸ் ஒன்று, ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஒன்று. அடுத்து ரெண்டாவது நம்பருக்கு இப்போ குறி மாற்றி எழுதணும், அதனால் மைனஸ் மூணு, இந்த நிரலையும் இந்த வரிசையும் விட்டுருங்க, ஓர் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, அடுத்து மைனஸ் போட்டுருங்க, ஓர் மூணு மூணு, அடுத்தது கடைசியாக மைனஸ் ஒன்று, அது இடம் இங்கே எழுதிக்கிறேன், மைனஸ் ஒன்று ப்ராக்கெட்டில் ஓர் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஓர் மூணு மூணு. இப்போ இல்லைனா ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ ஆயிரும். அடுத்தது மைனஸ் மூணு, இது மைனஸ் ஒன்று மைனஸ் மூணையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் நாலு. ஓகேவா, அடுத்து மைனஸ் ஒன்று ப்ராக்கெட்டுக்குள்ள மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் நாலு, இது ரெண்டையும் பிறகுனா ஜீரோ, இது ரெண்டையும் பிறகுனிங்கன்னா முன்னாங்க பன்னெண்டு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பன்னெண்டு, இது ரெண்டையும் பிறகுனிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நாலு, பன்னெண்டு நாலும் பதினாறு, ஜீரோ வரல, அதனால் ஏ யூனிவர்ஸ் தாராளமாக கண்டுபிடிக்கலாம். அடுத்தது அர்ஜென்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது இந்த ஒன்பது வேல்யூக்குமே கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுங்கிறப்ப இந்த வரிசையும் இந்த நிரலையும் விட்டுரும், ஓர் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, அதுக்கு முன்னாடி குறி போடுங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு.
அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கணும்னா ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கிறத மறந்துடாதீங்க. இப்போ மைனஸ் ஒன்று, அடுத்து ஓவர் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, அது இங்கே வரும்போது ப்ளஸ் ஒன்னாக எழுதுவோம். இப்போமே ரெண்டாவது நம்பர் குறி மாற்றி எழுதணும். அடுத்தது மூணுக்கு பார்க்கும்போது இந்த வரிசையும் இந்த நேரலையும் விட்டுருவோம். சென்டரில் இருக்கிற நேரல் ஓர் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஓர் மூணு மூணு. அடுத்ததாக ஓர் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஓர் மூணு மூணு. அடுத்து இந்த நம்பர் பார்க்கும்போது இந்த ஒன்று பார்க்கும்போது இந்த வரிசையும் இந்த நேரலையும் விட்டுருவோம். மூணு ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ஓர் ஒன் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஒன்று. ஓகேவா? ப்ளஸ் ஒன்று அங்கே வரும்போது அப்படியே எழுதணும். அங்கே மைனஸில் வந்தால் மட்டும்தான், நம்ம பெருக்கிற இடத்துல மைனஸ் வந்தால் தான் இங்கே குறியை மாற்றணும். அடுத்து சென்ட்ரல் வேல்யூனா ப்ளஸ் மாதிரி விடுவோம். ரெண்டு ஒன் மைனஸ் ரெண்டு மூணு ஒன் மைனஸ் மூணு. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் மூணு இங்கே எழுதும்போது ப்ளஸ் மூணு. அடுத்து இந்த வேல்யூக்கு ரெண்டு ஒன் மைனஸ் ரெண்டு, அடுத்து ஒரு மைனஸ் குறி போட்டு மும்மும் ஒன்பது. அடுத்ததாக எல் ஷேப்பில் விட்டுருவோம். மூணு ஒன் மூணு மைனஸ் ஓர் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, இங்கே வரும்போது ப்ளஸ் ஒன்றாக மாறும். அடுத்து இதுக்கு இந்த வருஷம் இந்த நேரிலையும் விட்டுருங்க. ரெண்டு ஒன் ரெண்டு மைனஸ் ஓர் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, இங்கே எழுதும்போது ப்ளஸ் ஒன்று. அடுத்தது இந்த லைனையும் இந்த வரிசையும் விட்டுருவோம். ரெண்டு ஒன் ரெண்டு மைனஸ் ஓர் மூணு மூணு, மைனஸ் ஒன்றுக்கு ப்ளஸ் ஒன்று ஜீரோ வரும். மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் நாலு, வெளியே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் நாலாக மாறிடுது. இதுலேயும் அதேமாதிரி தான், மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் நாலு, வெளியே ப்ளஸ் இருக்கிறதுனால அப்படியே வரும். வெளியே மைனஸ் இருந்தால் தான் உள்ளக்கிறது குறி மாறணும். ஓகேவா? இங்கே மைனஸ் மூணும் மைனஸ் ஒன்றும் மைனஸ் நாலு, வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் நாலாக குறி மாறிடும். மூணில் ரெண்டு பிரச்சனை ஒன்று, ரெண்டும் ஒம்போதும் மைனஸ் பதினொன்று. ஓகேவா? ரெண்டுமே மைனஸில் இருக்கிறனால மைனஸ் பதினொன்று, வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் பதினொன்று. மூணு ஒன்று நாலு, ரெண்டு ஒன்று மூணு, வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் மூணு. ரெண்டு மைனஸ் மூணு, மைனஸ் மூணில் ரெண்டு பிரச்சனை, மீதி மைனஸ் ஒன்று. இதை ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கணும்னா இந்த நிரலை வரிசையை மாற்றுக்கிறேன். ஜீரோ நாலு நாலு, அடுத்து நாலு ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் நாலு பதினொன்று மைனஸ் ஒன்று. இதுதான் அட்ஜெண்ட் ஏ. இப்போ ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒன் பை டிடெர்மினேஷன் ஆஃப் ஏ அட்ஜெண்ட் ஏவா? இப்போ ஒன் பை டிடெர்மினேஷன் ஆஃப் ஏவோட வேல்யூ பதினாறு, அட்ஜெண்ட் ஏவோட வேல்யூ. ஓகேவா? இது அட்ஜெண்ட் ஏவோட வேல்யூ. அப்போ ஏ யூனிவர்ஸ்னால் இது ஃபுல்லாக எழுதலாம். ஒன்று பை பதினாறு எழுதி இந்த அணி எழுதணும். அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ யூனிவர்ஸ் இன்ட்டு பி. எக்ஸ் அப்படியே வைங்க, மறுபடி இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் ஒய் ஜெட் எழுதிக்கலாம். ஏ யூனிவர்ஸோட வேல்யூ ஒன்று பை பதினாறு, இதோட கோடு போட்டுக்கலாம். ஜீரோ நாலு நாலு, நாலு ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் நாலு பதினொன்று மைனஸ் ஒன்று. பியோட வேல்யூ ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்று, ஒன்று பை பதினாறு. இதை பெருக்கலாம் இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஏழு வடிவத்தில். ஜீரோவையும் ஒம்போதையும் பிறகுன்னா ஜீரோ, நாலு ஒம்பது முப்பத்தாறு, நாலு ஒன் மைனஸ் நாலு. இப்போலாம் அந்த ரெண்டாவது வேல்யூ மைனஸில் எழுதணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ரெண்டு அணியை பெருக்கும்போது பெருக்கி என்ன வேல்யூ வருதோ அது எழுதலாம். அர்ஜென்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது தான், டிடெர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது தான் நடுவில் செகண்ட் வேல்யூ மைனஸ் குறி போட்டு மாற்றி எழுதுவோம். எந்த குறி வருதோ அதை வந்து மாற்றி எழுதுவோம். இதெல்லாம் அப்படியே பெருக்கிறது தான். நாலு ஒம்பது முப்பத்தாறு, ஓர் ஒம்பது ஒம்பது மைனஸ் மூணு மைனஸ் ஒன்றையும் பிறகுன்னா ப்ளஸ் மூணு. அடுத்த மைனஸ் நாலு பெருக்கல் ஒம்பது மைனஸ் முப்பத்தி ஆறு, பதினோரு ஒம்பது தொண்ணூத்தொம்பது, மைனஸ் ஒன்றையும் மைனஸ் ஒன்றையும் பிறகுன்னா ப்ளஸ் ஒன்று. ஓகே, இது வந்து பதினாறு மைனஸ் நாலு முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ஆறும் ஒம்பது நாற்பத்தஞ்சு அது நாற்பத்தி எட்டு, தொண்ணூத்தொம்போதும் ஒன்றும் நூறு. ஓகேவா? நூறில் முப்பத்தாறு போயிடுச்சுன்னா மைனஸ் முப்பத்தாறு இருக்கிறதுனால அது போயிடுச்சுன்னா அறுபத்தி நாலு.
இப்போ இந்த 16 வந்து ஒவ்வொரு நம்பராலையும் வைக்கணும். 16 32 வகுத்தல் 16னா 2 16 32, 48 வகுத்தல் 16னா 1 16 16 3 16 48, 64 68 சாரி 64 வகுத்தல் 16னா 1 16 16 4 16 64. இந்த எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக எக்ஸு ஒய்யு இஜட். அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3, இஜட்டோட வேல்யூ 4. 4வது க்வெஸ்சன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் மைனஸ் 2, அதாவது சமக்குறிக்கு அந்தாண்டை கொடுக்க வேண்டிய நம்பர் இந்தாண்டே கொடுத்துட்றாங்க. இப்படி ஒரு நம்பர் கொடுத்தா அதை அந்தாண்டை கொண்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. சப்போஸ் 2 நம்பர் இருந்தால் அதையும் கூட்டி கழிச்சுட்டு அந்த சைடு கொண்டு போயிருங்க. அதாவது இதுலேயும் இதுலேயும் நம்பர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு சமக்குறிக்கு லெஃப்ட் சைடு கொடுத்துருப்பாங்க, இது வந்து கரெக்டாக ரைட் சைடு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை மாற்றணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் மைனஸ் 2 இந்தாண்டை வந்தால் ப்ளஸ் 2, மைனஸ் 31 இந்த இடம் ப்ளஸ் 31. ஏன் அப்படியே வச்சுட்டு கூட நம்ம போடலாமே அப்படின்னு கேட்கலாம், போடலாம். ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணுவோன்னா, அந்த அவசரத்தில் எழுதும்போது இந்த குறி மாத்திரத்தை மறந்துடுவோம். 5x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 13. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, இங்கே ரெண்டுக்கும் மைனஸ் 2 ப்ளஸ் 2 மைனஸ் 31 ப்ளஸ் 31 மாற்றிட்டு இங்கேயும் 13 மைனஸை கூட மாற்றிடுவோம். ஏன்னா இது வெளியே இருக்கிறது அப்போதைக்கு ஞாபகம் இருக்குது. அதான் மூணையும் ஒரே ஃபார்மெட்டில் எழுதிங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட்னா 1 1 1. இங்கே எப்படி வரும், எக்ஸு ஒய்யு இஜட், அதோட வேல்யூ ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ 2, அடுத்து 6 மைனஸ் 4 5 ஓ அதோட வேல்யூ 31, 5 2 2 இந்த வேல்யூனா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ யூனிவர்ஸ் பி கண்டுபிடிக்கணும். பியோட அணி இருக்குது, ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஏங்கிற அணியை எடுத்து ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு டிடெர்மினேஷன் ஆஃப் ஏ, ஃபஸ்ட்டு 1 எழுதிட்டு 4 2 மைனஸ் 8, அடுத்து மைனஸ் குறி போட்டு 2 5 10, அடுத்து ரெண்டாவது நம்பர் எப்பயும் குறிமத்தில் எழுதணும், மைனஸ் 1 6 2 12 மைனஸ் 5 25, அடுத்து 3வது நம்பர் அப்படியே போட்டு இருக்கிற குறியிலேயே போடுங்க. ரெண்டாவது நம்பர் மட்டும்தான் குறி மாதனும், 6 2 12 மைனஸ் 5 20, 5 இது மைனஸ் 4 மைனஸ் 20 வரும், இங்கே எழுதும்போது ப்ளஸ் 20 மாற்றிடுங்க. அப்போ 1 எழுதி மைனஸ் 8 மைனஸ் 10 மைனஸ் 18 மைனஸ் 12 மைனஸ் 25, 25 12 போயிடுச்சுன்னா மைனஸ் 13 இருக்கு, ஏன்னா மைனஸ் 25 12 போகுது. அடுத்து 12 20 32 மைனஸ் 18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 13 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 13 32 45, 45 18 போயிடுச்சுன்னா 45 15 போயிடுச்சுன்னா 30, மீதி 3 போயிடுச்சுன்னா 27. டிடெர்மினேஷன் ஆஃப் ஏவோட வேல்யூ 27, அதனால் ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதனால் அட்ஜெண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு. இங்கே ட்ரான்ஸ்ஃபர் சிம்பிள் போட்டுருங்க, மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அட்ஜெண்ட் ஏ. இதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த நம்பரை விட்டுருவோம், இந்த நம்பர் இருக்கிற இடத்துல எழுதுனா இந்த லைனையும் இந்த லைனையும் விட்டுருவோம். 4 2 மைனஸ் 8 25 மைனஸ் 10, ரெண்டாவது நம்பர் எப்பயும் மைனஸில் வரும். இந்த ஃபஸ்ட் லைன் வந்து இதை பார்த்து எழுதிக்கலாம், இதில் முன்னாடி அந்த நம்பர் போட்டு எழுதியிருப்போம், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் எழுதுனா இந்த ஃபஸ்ட் லைனுக்கு எழுதிக்கலாம். 12 மைனஸ் 25 12 ப்ளஸ் 20, அடுத்து இந்த 6ங்கிறது இந்த லைனையும் இந்த லைனையும் விட்டால் 1 2 2 மைனஸ் 2 2, அடுத்தது ப்ளஸ் குறி வடிவத்தில் விடுவோம், 1 2 2 மைனஸ் 5 5, சாரி இந்த இடம் என்ன பண்ணிட்டோம்னா ப்ளஸ் குறி வடிவத்தில் விடுவோம், 1 2 2 அடுத்து ஒரு மைனஸ் குறி போட்டு தான் 5 5 எழுதணும். ஓகேவா, அடுத்தது இந்த நம்பருக்கு இந்த லைனையும் இந்த சென்டர் லைனையும் விட்டுருவோம், 1 2 2
மைனஸ் ஓரஞ்ச் அஞ்சு. அடுத்து இதுக்கு எல் ஷேப்பில் விட்டுறோம், ஓரஞ்ச் அஞ்சு மைனஸ் ஓர் மைனஸ் நாலு மைனஸ் நாலு, இங்கே எழுதும்போது ப்ளஸ் நாலாக மாறும். அடுத்தது இதுக்கு இந்த வருஷம் இந்த செகண்டு நிரலையும் விட்டுருவோம், ஓரஞ்ச் அஞ்சு மைனஸ் ஓர் ஆர் ஆறு. இதை விட்டுட்டோம்னா ஓர் மைனஸ் நாலு மைனஸ் நாலு, மைனஸ் குறி போட்டு ஓர் ஆர் ஆறு மைனஸ் பதினெட்டு. மைனஸ் இருபத்தஞ்சில் பன்னெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் பதிமூணு, இங்கே வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் பதிமூணு. பன்னெண்டும் இருபதும் முப்பத்தி ரெண்டு. அந்த ட்ரான்ஸ்ஃபர் சிம்பிள் போட்டுகிட்டே வாங்க, மறந்துடாதீங்க. ரெண்டுக்கு ரெண்டு ஜீரோ ஆயிரும். மைனஸ் அஞ்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் மூணு, மைனஸ் அஞ்சில் ரெண்டு போனால் மைனஸ் மூணு, வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது ப்ளஸ் மூணாக மாறிடும். அஞ்சு நாளும் ஒம்பது, மைனஸ் ஆறில் அஞ்சு போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்று மீதி இருக்கும், வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஒன்றாக மாறிடும். மைனஸ் நாலும் மைனஸ் ஆறும் மைனஸ் பத்து. அதாவது வெளியே வந்து ப்ளஸ் குறி இருந்தால் அதை பார்க்க தேவையில்ல, உள்ளே என்ன வருதோ அப்படியே போடலாம். வெளியே மைனஸ் இருந்தால் தான் உள்ளே என்ன வேல்யூ என்ன குறியில் வருதோ, வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பெருக்கும்போது அப்படியே குறி மாறிடும். ட்ரான்ஸ்ஃபர் எடுத்திங்கன்னா மைனஸ் பதினெட்டு ஜீரோ ஒன்பது, ப்ளஸ் பதிமூணு மைனஸ் மூணு ஒன்று, முப்பத்தி ரெண்டு மூணு மைனஸ் பத்து. ஓகேவா, இது வந்து அர்ஜென்ட் ஏவோட வேல்யூ. அப்போ ஏ யூனிவர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடெர்மினேஷன் ஆஃப் ஏவோட வேல்யூ இருபத்தி ஏழு, அர்ஜென்ட் ஏவோட வேல்யூ மைனஸ் பதினெட்டு ஜீரோ ஒன்பது, பதிமூணு மைனஸ் மூணு ஒன்று, முப்பத்தி ரெண்டு மூணு மைனஸ் பத்து. அப்போங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஏ யூனிவர்ஸ்க்கு பதிலாக ஒன்று பை இருபத்தேழு, அர்ஜென்ட் ஏவோட வேல்யூ மைனஸ் பதினெட்டு ஜீரோ ஒன்பது, பதிமூணு மைனஸ் மூணு ஒன்று, முப்பத்தி ரெண்டு மூணு மைனஸ் பத்து. ஓகேவா, இது ஏற்கனவே நம்ம ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அதை தான் எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் மூணு இந்த ஒன்று கொஞ்சம் கேப்பிட்டு கூட எழுதிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியாக இருந்தால். ஓகே, இது மூணும் வெவ்வேறு நம்பர், மைனஸ் பதினெட்டு ஜீரோ ஒம்பது, பதிமூணு மைனஸ் மூணு ஒன்று, முப்பத்தி ரெண்டு மூணு மைனஸ் பத்து. ஓகேவா, இந்த பிங்கிற வேல்யூ எழுதணுமா, ரெண்டு முப்பத்தி ஒன்று பதிமூணு, ஒன்று பை இருபத்தி ஏழு அப்படியே வைங்க. இதை பெருக்கும்போது மைனஸ் பதினெட்டையும் ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா ரெண்டு பதினெட்டு மைனஸ் முப்பத்தி ஆறு, ஜீரோவையும் முப்பத்தாறையும் பெருக்குனிங்கன்னா ஜீரோ, ஒம்பது பதிமூணு நூற்றி பதினேழு. ஏன்னா பத்து பதிமூணு நூற்றி முப்பது, நூற்றி முப்பதுலேருந்து பதிமூணு கழிச்சோம் ஒம்பது பதிமூணோட வேல்யூ வந்துடும். அடுத்து இந்த பதிமூணையும் ரெண்டையும் பெருக்குங்க இருபத்தாறு, மைனஸ் மூணையும் முப்பத்தொன்னையும் பெருக்குனா மைனஸ் தொண்ணூற்றி மூணு, ஓர் பதிமூணு பதிமூணு, முப்பத்தி ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குனா அறுபத்தி நாலு, மூணு முப்பத்தொன்று தொண்ணூற்றி மூணு மைனஸ் பத்தும் பதிமூணையும் பெருக்குனிங்கன்னா நூற்றி முப்பது. லெஃப்ட் சைடு அந்த எக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நம்ம கன்னியூ வரதை போட தேவையில்ல. நூற்றி பதினேழில் மைனஸ் முப்பத்தாறு போயிடுச்சுன்னா எண்பத்தி ஒன்று. ஓகேவா, ஃபஸ்ட்டு தொண்ணூற்றி மூணில் பதிமூணு போயிடுச்சு அப்படின்னா எண்பது இருக்கும், எண்பதில் இருபத்தாறு போயிடுச்சு அப்படின்னா ஐம்பத்தி நாலு, அதாவது மைனஸ் எண்பது, மைனஸ் வேல்யூ தான் பெருசு. அதாவது மைனஸ் தொண்ணூற்றி மூணில் பதிமூணு போயிடுச்சுன்னா மைனஸ் எண்பது மீதி இருக்கும், மைனஸ் எண்பதில் ப்ளஸ் இருபத்தாறு போயிடுச்சுன்னா மைனஸ் ஐம்பத்தி நாலு மீதி இருக்கும். இது அறுபதும் தொண்ணூறும், அறுபதும் தொண்ணூறு நூற்றம்பது நூற்றி ஐம்பத்தேழு, நூற்றி ஐம்பத்தேழில் நூற்றி முப்பது போயிடுச்சு அப்படின்னா இருபத்தேழு மீதி இருக்கும். இப்போ இந்த இருபத்தேழு உள்ள வகுத்திங்கன்னா எண்பத்தொன்று வகுத்தல் இருபத்தேழு, ஒரு இருபத்தேழு இருபத்தேழு மூணு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று. ஓகேவா, இந்த மைனஸ் ஐம்பத்தி நாலுக்கு மைனஸ் ஐம்பத்தி நாலில் எத்தனை இருபத்தேழு இருக்குது, ரெண்டு இருபத்தேழு ஐம்பத்தி நாலு. இந்த இருபத்தேழுக்கு ஒரு இருபத்தேழு இருபத்தேழா, இந்த இருபத்தேழு வந்து உள்ளே கொண்டு வந்து வகுத்தா இதோட வேல்யூ மூணு இருக்கும், இதோட வேல்யூ ரெண்டு, இதோட வேல்யூ ஒன்று. இந்த எக்ஸோட வேல்யூ எக்ஸு ஒய்யு இஜட்டு, அப்போ எக்ஸோட வேல்யூ மூணு, ஒய்யோட வேல்யூ மைனஸ் ரெண்டு, இஜட்டோட வேல்யூ ஒன்று.